கைஸ், ஸோ இப்போ வந்து வர பைக்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து ஏபிஎஸ் ஒரு மேண்டேட்டரியான சேஃப்டி ஃபீச்சராக வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 150 சிசி அதுக்கப்புறம் 150 சிசி ப்ளஸில் இருக்க எல்லா பைக்ஸ்லையுமே வந்து கண்டிப்பாக ஏபிஎஸ் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஏபிஎஸோட ஒர்க்கிங் மெக்கானிசம், அப்புறம் வந்து உங்களுக்கு தெரியாத சில திங்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். கைஸ், ஃபஸ்ட்டு வந்து ஏபிஎஸ் அப்படின்னா வந்து என்னென்னு பார்க்கலாம். ஏபிஎஸ்ன்றது வந்து ஒரு பிரேக்கிங் டெக்னாலஜி. இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டி லாக் அப்படின்னா என்ன மீனிங்னா, இப்போ நம்ம வந்து ஒரு நான் ஏபிஎஸ் பைக், ஒரு ஏபிஎஸ் இல்லாத பைக் வந்து டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம எமர்ஜென்சியாக இல்லை சடனாக வந்து பிரேக் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, வீல் வந்து லாக் ஆகி ஸ்கிட் ஆகிடும். இதுதான் வந்து நம்ம நார்மலாக ஜென்ரலாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. ஸோ இந்த வீல் லாக்கை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த ஏபிஎஸ் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க. காய்ஸ், இப்போ வந்து ஜென்ரலாக ஏபிஎஸில் வந்து ஒரு 3 types இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டைப் வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டியூவல் சேனல்லாம் வந்து ஃப்ரண்ட் வீல் அண்ட் ரியர் வீல் ரெண்டுத்திலுமே வந்து ஏபிஎஸ் வந்து எங்கேஜ் ஆகும். செகண்ட் டைப் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கிள் சேனல்லாம் வந்து ஃப்ரண்ட் வீலில் மட்டும்தான் வந்து ஏபிஎஸ் இருக்கும், ரியர் வீலில் வந்து ஏபிஎஸ் மோட்டரே இருக்காது, ஏபிஎஸே இருக்காது. அதுதான் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ். இதிலே இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லி இப்போ அப்பாச்சி சீரீஸில் வந்து விட்டுட்டுருக்காங்க. அதுவும் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான், கிட்டத்தட்ட ஃப்ரண்ட் வீலில் வந்து ஏபிஎஸ் இருக்கும். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சூப்பர் மோட்டோ வந்து இந்த ட்ராக்ல வந்து ஸ்லைட் பண்ணிகிட்டே போவாங்க, ஃப்ரண்ட் வீலில் மட்டும் பிரேக் எங்கேஜ் ஆகும், ரியர் வீல் வந்து லைட்டாக ட்ரிஃப்ட் பண்ணுற அந்த ஸ்லைட் பண்ண வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த டைப் தான் வந்து சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்டு டைப் வந்து கார்னரிங் ஏபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. கார்னரிங் ஏபிஎஸ் இந்த மோட்டோ ஜிபிலெலாம் வந்து அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இந்த டேர்ன்ஸ்லாம் எடுக்கும்போது வந்து பிரேக்கிங் கரெக்டாக இருக்கும் அந்த டேர்ன்ஸில், ஸ்கிட் ஆகாமல். அதுக்கு தான் வந்து இந்த கார்னரிங் ஏபிஎஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஏபிஎஸில் வந்து யூஸ் பண்ணுற பார்ட்ஸ்லாம் பற்றி பார்க்கலாம், என்னென்ன பார்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து போல் வீல்னு ஒரு பார்ட் யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் வந்து வெஹிக்கிள் ஸ்பீட் சென்சார். தேர்டு வந்து மாடுலேட்டர் வால். அப்புறம் ஃபைனலாக வந்து ஏபிஎஸ் மோட்டார். இதோட ஃபங்க்ஷன் பற்றிலாம் வந்து நான் ஒர்க்கிங் ப்ராசஸில் வந்து நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். கைஸ், இப்போ வந்து ஏபிஎஸோட ஒர்க்கிங் மெக்கானிசம் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி வந்து நார்மலாக ஒரு டிஸ்க் பிரேக் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்ற பற்றி நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம நார்மலாக ஒரு பைக் வந்து ரைட் பண்ணிகிட்ருக்கோம், டிஸ்க் பிரேக் இருக்க பைக்கை. நம்ம வந்து இப்போது ஃப்ரண்ட் லிவரை வந்து எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு டிஸ்கை நம்ம வந்து இப்போ ஃப்ரண்ட்டு டிஸ்கை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது, லிவரை ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, வந்து நீங்கள் பக்கத்துலேயே ஒரு பாக்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க, அது பேர் தான் வந்து எம்சி கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து பிரேக் ஃப்ளூயிட் ஆயில் இருக்கும், ப்ளஸ் வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு பிஸ்டன் இருக்கும். நம்ம வந்து பிரேக் லிவரை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, வந்து உள்ளே இருக்க பிஸ்டன் வந்து அந்த ஃப்ளூயிட் வந்து கம்ப்ரெஸ் பண்ணி அந்த பைப் வழியாக நம்ம கீழே இருக்க டிஸ்க்கு கேலிப்பருக்கு தள்ளும். கேலிப்பருக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஆப்போசிட்டில் ரெண்டு பிஸ்டன் மாதிரி இருக்கும், ரவுண்டு ஷேப்பில். இது வந்து 2-piston கேலிப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க நார்மல் பைக்கில். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது RC390 KTM சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடு ரெண்டு இருக்கும், அந்த சைடு 2 pistons. ஸோ டோட்டலாக வந்து 4 pistons இருக்கும். அது வந்து 4-piston கேலிப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து பிரேக் ப்ளஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆயில் ஃப்ளூயிட் வந்து கேலிப்பர் உள்ளே போயிட்டு கம்ப்ரெஸ் பண்ணி 2 pistons தள்ளும். அந்த 2 pistons என்ன பண்ணும் அப்படின்னா, வந்து நம்ம பிரேக் பேடு இருக்கோம்ல, அதை வந்து டிஸ்க் பிளேட்டோட வந்து அட்டாச் பண்ணிவிடும், கம்ப்ரெஸ் பண்ணும். ஸோ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரிக்ஷன் வரும் அந்த இடத்துல. ஸோ அதனால் வந்து பிளேட் அப்படியே அதோட ரொட்டேஷனை வந்து ஸ்லோ பண்ணி, ஸோ அப்படியே வந்து பைக் ஸ்டாப் ஆகிடும். இதுதான் வந்து நார்மல் டிஸ்க் பிரேக்கோட வந்து வேலை. இப்போ வந்து ஏபிஎஸோட ஒர்க்கிங் மெக்கானிசம் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து காம்பனன்ஸோட, ஆல்ரெடி நான் சொன்ன காம்பனன்ஸோட ஃபங்க்ஷன்ஸை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து போல் வீல்னு சொன்னேன். போல் வீல் வந்து நம்ம டிஸ்க் பிளேட்டோட சென்டர் பொசிஷனில் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் காம்பனன்ட் வந்து வெஹிக்கிள் ஸ்பீட் சென்சார் அப்படின்னு சொன்னேன். இது வந்து ஆக்சுவலாக ஒரு சென்சிங் ஒயர், ஸ்பீட் சென்சிங் ஒயர். இது வந்து போல் வீலோட தான் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த ஸ்பீட் சென்சார் வந்து நம்ம பைக்கோட மாடுலேட்டர் வால்வோட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த மாடுலேட்டர் வால்வ் வந்து பைக்கோட ஈசியோட வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இதுதான் வந்து அதோட ஃபுல் செட்டப்பு. ஸோ இப்போ வந்து இந்த சர்க்யூட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வந்து எமர்ஜென்சியாக வந்து நம்ம சடனாக பிரேக் அப்ளை பண்ணிட்டோம் ஹார்ஸாக அப்படின்னா என்ன ஆகும்னா, நம்ம பைக்கோட டயர் ஸ்பீடை வந்து இந்த வெஹிக்கிள் ஸ்பீட் சென்சார் வந்து டிடெக்ட் பண்ணி நம்ம ஈசியூக்கு சொல்லிவிடும். அதே டைம் வந்து நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ஸாக பிரேக் அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஸோ வந்து வீல் லாக் வந்து ஆக போகுதுன்றதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி ஈசியூக்கு சொல்லிவிடும். இந்த ஈசி வந்து மாடுலேட்டர் வால் மூலமா வந்து ரெண்டு, இப்போ டியூவல் சேனல் ஏபிஎஸ்னால் வந்து ரெண்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர்ஸில் வந்து ஏபிஎஸ் மோட்டர் இருக்கும். ஸோ அந்த மாடுலேட்டர் வால்வ் தான் வந்து இந்த மோட்டர் மூலிமா வந்து ஏபிஎஸ் இனிஷியேட் பண்ணும். ஸோ இந்த டைமில் பிரேக்கிங் வந்து, இது எல்லாமே வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து உங்களுக்கு நடந்துடும். இந்த டைம் வந்து பிரேக்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, வந்து அழுத்தி பிடிச்சா நம்ம வந்து ஒரு மாதிரி ஜாம் ஆகி ஸ்ட்ரக் ஆகி அப்படியே வந்து தேயிற மாதிரி ஃபீல் இருக்கும்னு நான் ஆல்ரெடி சொன்னேன். நான் ஏபிஎஸ் பைக்கில் அந்த மாதிரி இருக்காது. உங்களுக்கு எப்படின்னா விட்டு விட்டு பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு மாதிரி லைட்டாக டயர் வந்து ஃப்ளோட்டில் இருக்க மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து எஃபெக்டிவாக வந்து பிடிச்சிரும். ஸோ இதுதான் வந்து ஏபிஎஸோட ஒர்க்கிங் மெக்கானிசமு.
கைஸ் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஏபிஎஸ் பைக் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா வந்து சப்போஸ் வந்து உங்கள் பைக்கில் வந்து ஃப்ரண்ட் வீலில் ஏபிஎஸ் மோட்டர் ஒர்க் ஆகலை அப்படின்னா வந்து அது எப்பயுமே வந்து பேக் வீலை வந்து அஃபெக்ட் பண்ணாது. அதே மாதிரி வந்து பேக் வீலில் ஒர்க் ஆகலை அப்படின்னா வந்து அது ஃப்ரண்ட் வீலில் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ வந்து இன்கேஸ் வந்து ரெண்டு வீல்லையுமே வந்து ஏபிஎஸ் போயிடுச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து பிரேக்கிங் இருக்கும். என்னென்னா ஒரு நார்மல் ஏபிஎஸ் பைக்கில் எப்படி வந்து எமர்ஜென்சி பிரேக்கிங் அப்போது வீல் ஸ்கிட்டிங் இருக்கும் அது வந்து உங்களுக்கு நடக்கும், மற்றபடி வந்து எதுவுமே நடக்காது. அட்லாஸ்ட் வந்து ஏபிஎஸோட அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்கும்போது யூ கேன் யூஸ் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் ஏபிஎஸ் வந்து டியூரிங் த ரைனி சீசன் தான். ஏன்னா வந்து உங்களுக்கு அப்போ தான் வந்து அதோட எஃபெக்டிவ்னஸே தெரியும். டியூரிங் த அந்த ஸ்லிப்பரி ரோட்ஸ் அப்போ தான் வந்து உங்களோட ஏபிஎஸோட அருமையே புரியும். செகண்ட் வந்து இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. என்ன அப்படின்னா வந்து நீங்கள் இப்போ வந்து ஒரு ஏபிஎஸ் பைக் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து அதை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா வந்து ரீசேல் வேல்யூ வந்து பயங்கரமாக இருக்கும். ஏன்னா வந்து ஏபிஎஸ் சிஸ்டம் எல்லாமே சேர்த்து தான் வந்து அதோட பைக்கோட ப்ரைஸ் வந்து வேல்யூட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் திருப்பி கொஞ்ச நாள் கழித்து விற்க போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு வந்து அந்த பைக் போகும். ஸோ கைஸ் ஐ ஹோப் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் டூ ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் ஹிட் த பெல் ஐக்கான். நீங்கள் அப்படியே போகும்போது வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு போங்க. ஸோ அன்டில் தென், நெக்ஸ்ட் டைம் டேக் கேர் கைஸ், டாடா பை, சியர்ஸ்.